வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் என்னென்ன சைஸ்ல இருக்கு எதுல எல்லாம் கற்பக விருட்சம் இருக்குன்றதான் பொதுவாவே கற்பக விருட்சம் அப்படின்றதே ஒரு செல்வ வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கற்பக விருட்சமும் காமதேனுவும் இந்திரலோகத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதோட சிம்பிளாக தான் நம்ம இன்னைக்கு வந்து அதை நேரடியாக நம்ம பார்க்கல நேரடியாக நம்மளால் அதை வச்சுக்க முடியாது அப்படின்றதுனால அதோட சிம்பிளாக இப்போ நம்ம வந்து ப்ராஸில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்காங்க ஏன்னா கற்பக விருட்சம் முன்னாடி என்ன கேட்டாலும் அது நம்மளுக்கு கொடுக்குமா ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இந்த கற்பக விருட்சம் இருக்கிறதுனால நிறைய பேர் ஆசையாக வந்து வாங்கிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு கிஃப்டாகவும் இதை கொடுக்குறாங்க ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கற்பக விருட்ச விளக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு விளக்கு கொடுத்தோம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் முக்கியமானவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்காக வாங்கினாங்க அந்த மாதிரி கிஃப்ட்டுக்காகவும் நிறையா பேர் இந்த விளக்கை வந்து தேடி வாங்குகிறாங்க கற்பக விருட்சம் சுகத்தில் மாட்டி வைக்கிறதுக்கும் வாங்குகிறாங்க டேபிளில் வச்சுக்கிறதுக்கும் வாங்குறாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடியதில் என்னென்ன சைஸஸ் இருக்குது என்னென்ன மாடல் இருக்குன்றதை இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் கற்பக விருட்சம் இருக்கிறதுலையே சின்ன சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சைஸ் சொல்லலாம் ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் கீழே நல்லா வேரோட ஸ்டாண்டோட இருக்கிறதுனால இதை நாம விரும்பின இடத்துல எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடி வந்து காமதேனு வச்சு அவங்களே செட் பண்ணிக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு இஷ்ட தெய்வமான இப்போ வராகியம்மன் கூட இந்த கற்பக விருட்சம் முன்னாடி வச்சு எல்லாம் இருக்காங்க ஸோ நம்ம நம்மளுடைய விருப்பப்படி இந்த விருட்சம் எல்லாம் வச்சு நம்ம செட் பண்ணிக்கவும் முடியும் கற்பக விருட்சத்திலேயே விளக்கு இது வந்து வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் டேபிள் டாப் மாதிரி டேபிள் மேலே அலங்காரமாக வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நடுவில் ஒரு அன்னம் இருக்கிற மாதிரியும் சுற்றி அஞ்சு அகல் இருக்கிற மாதிரி பின்னாடி கற்பக விருட்சம் அப்படியே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் கற்பக விருட்சம் விளக்கோட இருக்கிறது தான் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் இதுலேயுமே ரெண்டு மாடல் இருக்குது கீழே வந்து தாமரை வீடம் மாதிரி கொடுத்துருக்குற விளக்கு அதுக்கு மேலே கற்பக விருட்சம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொரு மாடல் பார்த்தோன்னா நல்ல பெரிய அகல் கீழே வந்து வேரோட இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் மேலேயுமே அந்த விருட்சம் நல்லா விரிஞ்சு வளர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விளக்கு வந்து நிறைய பேர் கிஃப்ட்டுக்காகவும் வாங்குறாங்க உருளிலேயும் எனக்கு இந்த மாதிரி மரம் வச்சு வேணும் அப்படின்னு செஞ்சது செஞ்சதுதான் இது இதுல ரெண்டு மூணு சைஸ் இருக்கு இது நல்ல சின்ன சைஸ் கம்பெக்டா சின்னதா குட்டியா இருக்கும் நல்ல மேலே ஒரு மரம் இருக்கிற மாதிரியும் உள்ள வந்து நம்ம பூ போட்டு வைக்கும் போது இதோட அழகு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும் கற்பக விருட்ச ட்ரீலே வந்து ஒன்று நம்மளுக்கு ஆறு இன்ச்சுல இருந்து முப்பத்தாறு இன்ச்சு வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதாவது ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி அப்படியே நிப்பாட்டி வைக்கிற மாதிரி இருக்கிறது தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இதுல பெருசு வந்து மூன்று அடி வரைக்கும் கூட நம்ம கிட்ட இருக்கு மூன்று மூன்று அடி அதை விட பெருசு வேணும்னால ஆர்டர் பண்ணி எங்களால் வர வச்சு கொடுக்க முடியும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு டிசைனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் இது வெறுமனே ஆறு இன்ச்சில் இருக்கிறது வெறுமனே அந்த ட்ரீ மட்டும் இருக்கும் இதில் இந்த இது ஒம்பது இன்ச்சு வரும் இந்த ட்ரீயில் முன்னாடி சின்னதாக ஒரு அகல் வச்சுக்கலாம் அல்லது அதில் விநாயகரோ அல்லது கிருஷ்ணரோ வச்சு செட் பண்ணலாம் நான் எங்களுக்கு நிறையா ஃபோட்டோ எடுக்கிற அனுப்புகிறாங்க கஸ்டமர்ஸ் வந்து அவங்க க்ரியேட்டிவாக இதுலேயுமே நிறைய திங்க் பண்ணி அழகழகாக இதையுமே அழகாக டெக்கரேட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் கூட அனுப்புகிறாங்க அதே மாதிரி பத்து இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் தான் இப்போ பார்க்குறோம் அழகாக நிறைய பறவைகளோடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் அதிலேயே பெருசு பதினஞ்சு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய விக் கற்பக விருட்சம் தான் இப்போ பார்க்குறோம் ரெண்டு பறவை வச்சு அதுக்கு மேலேயும் ரெண்டு ஸ்டாண்டு கொடுத்து அதில் அகலோ அல்லது ஒரு விக்கிரகமோ வச்சு நம்ம அழகாக செட் பண்ணலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது தான் முப்பத்தாறு இன்ச்சில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சம் ரொம்ப நிறைவாக காட்டக்கூடிய ஒரு விருட்சமா இருக்கும் இதுக்கு முன்னாடி புத்தர் புத்தர் விநாயகர் எல்லாம் வச்சு கோமாதா காமதேனு அந்த மாதிரி வச்சும் அழகாக செட் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த கற்பக விருட்சம் பார்த்திங்கன்னா அகலம் வந்து நாற்பத்தி ஆறு இன்ச்சு ஹைட்டு வந்து மூ முப்பத்தாறு இன்ச்சு அதாவது ஹைட் வந்து மூணு அடியும் அகலம் வந்து நாலு அடியும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அகலா அழகா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கற்பக விட்சம் தான் பார்க்குறோம் நிறைய பேர் வீடு வாங்கினோன்னே இது வாங்கி மாட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்து வாங்குறாங்க இது வந்து ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ முன்னாடியே நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணிங்கன்னா இதை எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ உங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே இதை நீங்கள் ஒரு போட்டோ அனுப்பி இது அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க கேட்டுட்டு வரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் கற்பக விருட்சம் தான் இதுவுமே வால் ஹேங்கிங்ல ரொம்ப அழகா பிரம்மாண்டமா தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது இன்ச்சு உயரம் கீழே இருக்கிறது இருபத்தி நாலு இன்ச்சு உயரம் நம்ம வீட்டுக்கு சுவருக்கு ஏத்த மாதிரி நம்ம வைக்க போற இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சைசஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் வந்து ரெண்டு ரூமுக்கு நடுவுல இடம் இருக்கு எனக்கு அந்த வால்ல மாட்டுறதுக்கு வேணும்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் எனக்கு இருபத்தி நாலு இன்ச்சு போதுன்னு ஒரு சில பேர் முப்பத்தாறு இன்ச் இன்ச்சு வேணும்னு வாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வால்ல என்ன மாதிரி இருக்கணும்ன்றத நீங்களே டிசைட் பண்ணி சைசஸோட வந்தீங்கன்னா ஈஸியா இங்க செலக்ட் பண்ணி நீங்க வாங்க முடியும் நாம இன்னைக்கு பார்த்த இந்த கற்பக விருட்சம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற அதுல நீங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டுக்கு போய்ட்டு கற்பக விஷம்னு சர்ச் கொடுத்தீங்கனாலே அதில் என்னென்ன சைஸஸ் இருக்கு எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு உங்களுக்கு ஒரே பேஜ்லேயே எல்லாமே காட்டும் ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதில் போய் பார்க்கும்போது அது அதோட ஹைட் என்ன வெயிட் என்ன எல்லா டீட்டெயிலும் இருக்கும் ப்ரைஸ் எல்லாமே இருக்கும் நம்ம ஒவ்வொரு பதிவுலேயுமே வந்து ப்ரைஸஸ் சொல்றது இல்லை ஏன்னா ப்ரைஸ் நிலையானது இல்லை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருக்கு ஸோ அதனால நாங்கள் எப்போதுமே விலைகள் சொல்றது இல்லை நீங்கள் அப்படி எனக்கு வெப்சைட்லாம் பார்க்க தெரியாதுன்றவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே போதும் இம்மிடியேட்டா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்